ஹாய் வணக்கம். ஸோ வெல்கம் டு அக்னி ஃபார்மா சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த கோவிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு லெவலில் அதிகமான இம்பாக்டை வந்து ஏற்படுத்துச்சு. ஸோ வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இந்த கோவிட் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ இப்போ இந்த கோவிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புது வேரியண்ட், அதாவது ஒமிக்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேரியண்ட் வந்து இப்போ அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒமிக்ரான்னா என்ன, ஸோ ஏன் இந்த பேர் வந்து வச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒமிக்ரானுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம வேக்சினேஷன் போட்டது வந்து செல்லுபடி ஆகுமா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒமிக்ரானுடைய பாசிட்டிவ் சைடு என்ன, நெகட்டிவ் சைடு என்ன, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒமிக்ரான் பற்றி நிறையா விஷயங்கள் சிம்பிளாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாவது வீடியோ ஓகே. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒமிக்ரான் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த கோவிட்லேருந்து வரக்கூடிய ஒரு வேரியன்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிட், அதாவது இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரிஜினாச்சு, அதாவது ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கவர் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறத. அந்த கோவிட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்த வேரியன்ட் வந்து வந்துகிட்டே இருந்தது ஓகே. ஸோ நம்ம கூட இப்போ இந்தியாவில் வந்து ஆல்பா டெல்டா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வேரியன்ட் வந்து வந்தது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒமிக்ரானும் இந்த கோவிட்லேருந்து வந்த ஒரு வேரியண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஓகே. இதுக்கான நேம் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ கிரீக் ஆல்பாபெட்டில் வந்து கொடுக்குறாங்க, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட்லேருந்து வரக்கூடிய ஒரு வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்தந்த ரீஜியன்ஸை வச்சு நம்ம நேம் கொடுத்தோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிரீக் வேர்ட், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இது. ஸோ அந்த கிரீக் ஆல்பாபெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேம்ஸ் வந்து கொடுக்கலாம் ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் கிரீக் ஆல்பாபெட்டில் வந்து வச்சாங்க. ஸோ கோவிட்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 12 வேரியண்ட் வந்துருக்கு. இந்த ஒமிக்ரான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து 13வது, பட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15வது நேம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ 13வது நேம் என்ன அப்படின்னா என்யூ ஓகே. ஸோ நியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் இந்த 13-14 நேம் வைக்காமல் 15வது நேம் வச்சாங்க அப்படிங்கிறதுக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஸோ இந்த புது வகையான கொரோனா வேரியண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூ, அதாவது என்யூ அப்படின்னு வச்சோம் அப்படின்னா அது வந்து NEW. ஸோ அதுக்கும் சேம் ப்ரொனன்சேஷன் தான். ஸோ மேபி வந்து கன்ஃபியூஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த நியூ அப்படிங்கிற இதை வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 14வது வந்து XI. ஸோ அதுவும் வந்து என்ன அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து நேம்ஸில், அதாவது சைனீஸ் இந்த மாதிரி நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா XI அப்படிங்கிற, அதாவது ஜை அப்படிங்கிற நேம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து வரதுனால, ஸோ இதுவும் வந்து மேபி வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ப்ராப்ளம்ஸ் வரக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த 14வது இருக்கக்கூடிய ஆல்பாபெட்டை நாங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு 15வது வரக்கூடிய ஒமிக்ரான் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஓகே. இதுக்காண்டி பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுறோம், பிகாஸ் இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த ஒரு ஸ்டெப் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ட்விட்டரில் வந்து போட்டதை நாங்கள் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒமிக்ரான் அப்படிங்கிறதுக்கான மீனிங் ஓகே. ஸோ இந்த ஒமிக்ரான் பற்றி பார்த்தாச்சு. ஸோ இந்த ஒமிக்ரான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோவிட் அளவுக்கு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துமா அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு நான் ரெண்டு விஷயம் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த மியூட்டேஷன் ஓகே, அதாவது மியூட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோவிட்லேருந்து அதிகமான மியூட்டேஷன், அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 ஜீன்ஸ் வந்து மியூட்டேஷன் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து வேகமாக வந்து பரவுற தன்மை வந்து கோவிட் கம்பேர் பண்ணும்போது இந்த ஒமிக்ரானுக்கு அதிகமாக வந்து இருக்குது ஓகே. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோவிட்டை காட்டிலும் அதிகமாக வந்து இருந்தாலும் இதோட இன்னொரு சைடு, அதாவது இதோட பாசிட்டிவ் சைடு என்ன அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40 மேலே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 40 கண்ட்ரீஸில் ரிப்போர்ட் பண்ணப்பட்ட யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் டெத்து, அதாவது மார்ட்டாலிட்டி அப்படிங்கிற ஒன்று வந்து வரவே இல்லை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரு பாசிட்டிவ் சைடாக வந்து இருக்கலாம். ஸோ பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ கோவிட் விட அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆனாலும் ஸோ கோவிட் அளவுக்கு கூட சிம்டம்ஸ் ஏற்படுத்தலை, அதாவது மைல்டு டு மாடரேட் சிம்டம்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ ரொம்ப வந்து சிவியரான சிம்டம்ஸ் வந்து இந்த ஒமிக்ரான் வேரியண்ட் வந்து ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ என்னதான் அது மியூட்டேஷன் ஆயிருந்தாலும் ஸோ இந்த ஒரு வேரியண்ட் வந்து அதிகமான சிம்டம், அதாவது அதிகமான டெத்து வந்து ஏற்படுத்தலை அப்படிங்கிறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க ஓகே. ஸோ என்னதான் டெத்தை ஏற்படுத்தலை அப்படின்னாலும் இந்த வேரியண்ட் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி ஆகணும். ஸோ பிகாஸ் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுனால நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணி அந்த ஸ்ப்ரெட்டிங்கை நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுப்பாங்க ஓகே. ஸோ அதனால் வந்து யாரும் வந்து பயப்பட வேண்டியதில்லை, பட் இருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதாக வந்துருக்கணும் ஓகே ஓகே. ஸோ இப்போ ஒமிக்ரான்னா பார்த்தாச்சு, அதோட பாசிட்டிவ் சைடு என்ன, நெகட்டிவ் சைடு என்ன அப்படிங்கிற நம்ம சிம்பிளாக வந்து பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கக்கூடிய அந்த வேக்சின் வந்து இந்த ஒமிக்ரான் வேரியண்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, ஸோ அதை வந்து அசெப்ட் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா, ஸோ கோவிட்க்கு நம்ம வந்து வேக்சினேஷன் பண்ணோம், பட் ஆனால் இது அதுலேருந்து மேக்ஸிமம் நிறைய வேரியண்ட் ஆயிருக்கிறனால, அது நிறையா மியூட்டேஷன் ஆயிருக்கனால அந்த வேக்சின் வந்து இப்போ வந்து இதுக்கு வந்து செட் ஆகுமா, ஸோ இதை வந்து க்யூர் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு இது வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக, அதாவது நேற்று வந்த ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஸோ வேக்சினேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தது வந்து ரொம்ப நல்லதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ், அதாவது வேக்சினேஷன் போட்ட எல்லாருக்குமே வந்து ஹைப்ரிட் இம்யூனிட்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹேர்ட் இம்யூனிட்டி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த ஹைப்ரிட் இம்யூனிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நம்ம வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறோம், அது இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்ம ரெக்கவர் ஆகிறோம். ஸோ ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நம்ம அகைன் நம்ம வந்து அந்த வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்ரிட் இம்யூனிட்டி கிடைக்கும். ஸோ அப்படி ஹைப்ரிட் இம்யூனிட்டி வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டே இருக்கிறதுனால, ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒமிக்ரான் வேரியண்ட்டுக்கு வந்து போதுமானது. ஸோ அதனால் வந்து யாரும் வந்து பயப்பட வேண்டியதில்லை.
பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூஸ்டர் வேக்சினேஷன் நம்ம கண்டிப்பாக போட்டாகணும், அதாவது அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வேக்சின் நம்ம வந்து கண்டிப்பாக போட்டாகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த தேர்டு வேக்சினேஷன் பற்றி பார்த்திங்கன்னா நிறையா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மேபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே அகைன் நம்ம வந்து செகண்ட் டோஸ் போட்டவங்க எல்லாமே தேர்ட் டோஸ் வந்து போகிறக்கான சான்சஸ் வந்து மேபி இருக்கலாம். ஸோ அப்படி நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் இதுலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம், ஸோ மேக்ஸிமம் இதுலேருந்து நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒமிக்ரான் நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா பூஸ்டர் வேக்சினேஷன் நம்ம கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இன்னொரு ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ஒமிக்ரான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அண்டர் ஏஜ் ஃபைவ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதாவது ஏஜ் ஃபைவ் கீழே இருக்கவங்க அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஏஜ் ஃபைவ் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரிப்போர்ட்ஸ் வந்து இந்த ஒமிக்ரானால் பாதிக்கப்பட்டவங்க வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சைல்ட்ஸ் அதாவது இந்த 1 to 5 ஏஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களை வந்து மேக்ஸிமம் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் இந்த வேக்சினேஷன் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க போடாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒமிக்ரான் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சிம்பிளாக வந்து பார்த்தோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் லைக் பண்ணுங்கள், அந்த மறக்காம இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கங்க. அண்ட் நீங்களும் வந்து இந்த ஒமிக்ரான் தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாஸ்க் அப்புறம் சோஷியல் டிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கங்க. ஸோ அதே மாதிரி இருந்தால் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இதை பற்றி உங்களுக்கு கருத்து அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நடந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.